வணக்கம். இன்றைய தினம் 12 ஜூன் 2019, நேரம் சரியாக காலை 9:15. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் கவரேஜ், அதாவது நம்ம வந்து புது மெத்தட், அதாவது சிங்கிள் லெக் ஆப்ஷன் மெத்தட், அந்த மெத்தட் மூலமா எப்படி ட்ரேட் பண்றத லைவ் ட்ரேடிங்ல இருந்து எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண போறோம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது எல்லாம் எப்படி ஓபன் பண்றோம், எப்படி இன்டகிரேட் பண்றோம், எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் கவரேஜ் பண்ண போறோம். இதுல கரெக்டா நான் அமிஃபி டேட்டா ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா தானே ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாவது நான் வந்து நெஸ்ட் ஓபன் பண்றேன், நெஸ்ட் ஓபன் பண்றேன். நெஸ்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓபன் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதுக்கு வெயிட் பண்றேன். மீ ப்ரோக்கர் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஓபன் ஆச்சு. இப்போ வந்து எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறதுன்றத பார்ப்போம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட்ல என்ன அப்படின்னா, 400 ரூபா ரேஞ்ச் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் இல்ல புட் ஆப்ஷன் எடுக்கணும். அதுக்கு nsindia.com போகணும், லைவ் மார்க்கெட் போகணும், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நிப்டின்றத நம்ம பேங்க் நிப்டியா மாத்திக்கிறோம். பேங்க் நிப்டியா மாத்திட்டு வெயிட் பண்றோம். இன்னும் வந்து ஜென்ரேட் ஆகல, ஏன்னா மணி வந்து சரியா இன்னும் கரெக்டா இப்பதான் ஓபன் ஆனாலும் இன்னும் அப்டேட் ஆகல. ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குள்ள மூணாவதாக ரோபோ ஓபன் பண்ணிக்கிறேன். மூணாவதாக ரோபோ ஓபன் பண்ணி டேஷ்போர்ட் எல்லாம் என்னென்ன கிளியர் பண்ணணும்னா, டேஷ்போர்ட் கிளியர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளியர் பண்ணணும், ஆர்டர் புக் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டேன். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் இருக்கு. போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் ஆல்ரெடி நான் பேங்க் நிப்டி போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா ஸ்ட்ரைக் பிரைஸும் இது மட்டும் மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை மட்டும் மாத்திக்கலான்னு பாக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சில ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்கிறேன். எனக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணணும் அந்த புது மெத்தட்லான்னு பாத்தீங்கன்னா, nsindia.com போகணும், லைவ் மார்க்கெட் போகணும், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் போகணும். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல பேங்க் நிப்டி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எது நம்ம வந்து இந்த கான்செப்ட்ல வந்து 400 ரூபா ரேஞ்ச் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்ப வந்து ஒரே ஒரு கால் அல்லது ஒரு புட் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து செய்ய போறோம். என்ன இதுல கண்டிஷன் அப்படின்னா, 400 ரூபா ரேஞ்ச் இருக்கக்கூடிய காலோ அல்லது 400 ரூபா ரேஞ்ச் இருக்கக்கூடிய புட்டோ ஒரே ஒரு ஆப்ஷன் எடுத்து செய்ய போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் பாத்தீங்கன்னா 30,800 கால் வந்து ஒரு 400 ரூபா ரேஞ்சில் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், 30,800 சார்ட்ல எடுத்து வச்சுக்கிறோம். 30,800 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிறோம். 30,800 கால் ஆப்ஷன் எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரோபோல செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்னா, மேல இங்க இருந்து காப்பி பண்ணிக்கணும், எடுத்துட்டு நேரா வந்து இதை வந்து நான் டெலிட் ஆல் கொடுத்துறேன். எல்லாமே ஃபுல்லா கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். நேரா போர்ட்போலியோ ஆட் போர்ட்போலியோ கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க வந்து பேங்க் நிப்டி, பேங்க் நிப்டி போட்டுக்கணும். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச், என்ன எக்ஸ்சேஞ்ச், NFO. அடுத்தது ஆப்ஷன் இண்டெக்ஸ். அடுத்தது ப்ராடக்ட் டைப் MIS. ஆப்ஷன் டைப் கால் ஆப்ஷன். 30,800 டார்கெட் ஒன்னா, இது வேண்டாம். ஸ்டாப் லாஸ் ஒரு குவான்டிட்டி, லாட் சைஸ் 20, ப்ரோக்கரேஜ் 60 ரூபா, ட்ரேடிங் மெத்தட் போத், மோட் வந்து ஹைபிரிட் மோட், ஆக்டிவ் கொடுத்துட்றேன், குவான்டிட்டி இன்க்ரீஸ் கொடுத்துட்றேன், மல்டிப்ளேயர் வந்து 1.5 கொடுத்துட்றேன். 1.5னா 1.5, அதாவது முதல்ல 1, 1, 2, 1, 1, 3, 5, 8 அந்த ஒரு வேரியேஷன் போகும். ஃபுல்லி ஆட்டோமோட் கொடுத்துட்றேன். 5, 8, 1, 1, 3, 5, 8, 13, 16 மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். கிளிக் கொடுத்துட்றேன். இப்போ டேஷ்போர்டில் வந்துருச்சு. டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம
இங்க ரெண்டாவது கேண்டிலுடைய ஹைலோ நம்ம செலக்ட் பண்றோம். இப்ப இனி வந்து ரெண்டாவது கேண்டில் வரப்போகுது. ரெண்டாவது கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, 370 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், ரெண்டாவது கேண்டில் வந்த உடனே ரெண்டாவது கேண்டில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஹைலோ வந்து எடுத்துக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்க காலம் முன்னாடி நானுடைய அந்த செக்மெண்ட் இதா காட்டுது உங்களுக்கு. இப்படி இருந்தாலும் கூட நம்ம ரெண்டாவது கேனுடைய ஹைலோன்றதுனால ரெண்டாவது கேனுடைய ஹைலோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 30,800 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபைல்ல போறோம், ஸ்டார்ட் கொடுத்துறோம். ஸ்டார்ட் கொடுத்துற இடத்துல லைவ் ப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் பிஎன்எல் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ரோபோ எடுத்த உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம். பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய அந்த ஹை அண்ட் லோ இந்த மாதிரி டாட் போட்டு லைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லோ கட்டாச்சனா நமக்கு செல் வருது, ஹை கட்டாச்சனா நமக்கு பை வருது. ரோபோ இங்க ஆல்ரெடி ஓபனிங்ல செல் கொடுத்ததுனால இந்த இடத்துல செல் கொடுத்துருக்கு கன்ஃபர்மேஷன். நேரம் சரியா பாத்தீங்கன்னா 9:33 ஆகுது. இப்ப செல் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, செல் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டலுடைய லோ வந்து கரெக்டா வந்து உடைச்சிருக்கு. இந்த ரெண்டாவது கேண்டலுடைய ஹைல வந்து டாட் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த லோ வந்து உடைச்சிருக்கு. இந்த செல்ல இக்னோர் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே அந்த ஆர்டர் கவர் ஆர்டருடைய இது காட்டுது, அது காட்டாது. இங்க ரெண்டாவது புதுசாக ஒரு இடத்துல செல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோடைய நம்ம ஆர்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு யூஎஸ் ஜோயினர் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கோம், அது நம்ம டெலிவரி பேசிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது வேற இப்ப மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெளிவா, கிட்டத்தட்ட 30,800 கால் ஆப்ஷன் ரைட் ஆயிருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 9:34 ஆகுது. எம்டிஎம் வந்து 178 ரூபா மைனஸ்ல இருக்கு. இதோடைய முழு விவரத்தை இன்னைக்கு லைவ் கவரேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ இனி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 340 ரூபாவில் இருக்கு. ரோபோவில் வந்து நான் ஒன்று செட் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ நான் செட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு எனக்கு வந்து ஒரு 600 ரூபா செட் பண்ணுறேன் நான். முதல் இந்த இடத்துல 600 செட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் 2,600 ரூபா வந்துன்னா அது கட் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு 334 ரூபா இருக்கு. ஸோ இதனுடைய இது என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10:12 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் போன டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 373 சில்லரை கிட்ட இருந்து ரைட்டிங் ஆகி வந்துட்டு இருக்க கீழே ஆப்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இந்த ஃபுல் கவரேஜ் பார்த்துட்டு இருக்கோம். சிஸ்டம் எப்படி செலக்ட் பண்றோம், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் இது தெரியும். இப்போ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஆயிருக்கு, 1,579 ரூபா, அதாவது 1,600 ரூபா நிகர லாபம் இருக்கு. இது கூட இணைந்திருங்கள், கொஞ்சம் ஃபுல்லா இதை பார்க்கலாம். இந்த ட்ரேடு ஃபுல்லா நான் வந்து 2,600 ரூபா கிட்ட ரோபோல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக்ல 2,600 ரூபா கட் பண்ற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு ஒரு 1,100 சில்லரை கிட்ட வந்து இட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போர்ஷன் கட் ஆயிடும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓபன் குவான்டிட்டி 1 இருக்கு, இணைந்திருங்கள். இதுல வந்து எப்படி இதாகுதுன்றதை நம்ம பார்ப்போம். பண்றோம் நேரம் சரியாக 10:45. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2019. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைவ் கவரேஜ் ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2,300 ரூபா லாபம் இருக்கு. 2,600 ரூபா வந்து நம்ம கட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல நம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்தீங்கன்னா சரியாக 2,282, அதாவது 2,300 ரூபா இருக்கு. 2,300 ரூபான்னு சொல்ல போனால் இன்னொரு 300 ரூபான்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 புள்ளிகள் இருந்தால் போதும். இப்போ 244 இருக்கு, ஒரு 230 ரேஞ்ச் போச்சுன்னா நமக்கு பொசிஷன் கட் ஆயிடும். இது மூணுமே அட் டைம் இது கட் ஆகுறது உங்களுக்கு அப்படியே தெரியணுன்றதுனால நான் மூணு ஸ்க்ரீனுமே பக்கத்துல பக்கத்துல சின்னதா வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து 2,280 இருக்கு, கிட்டத்தட்ட 2,000 கரண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 245 போயிட்டு இருக்கு. 30,800 கால் எடுத்திருக்கோம் நம்ம, 30,800 கால் வந்து ரைட் ஆயிருக்கு. இது எப்படி எடுத்தோன்றது எல்லாமே நான் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்க வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோல நான் செஞ்சே காட்டியிருக்கேன் என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு எப்படி எடுக்கிறதுன்றது.
ஒரு நேரம் பாத்தீங்கன்னா சரியாக 10:46 ஆகுது, கூட இணைந்தீர்கள். நேரம் இப்போது பாத்தீங்கன்னா சரியாக வந்து 11:13 ஆகுது. லாபம் பாத்தீங்கன்னா 2453 நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா இருந்தா போதும். நம்ம ஆல்ரெடி நம்ம 2600 ரூபா வந்து கட் பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வருவோம் போல. மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடா இறங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ரைட் பண்ண ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 370 நம்ம ரைட்டிங்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து லைவ் கவரேஜ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 2520 2490 இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரோபோல இன்னைக்கு இப்ப வந்து ஒரு 100 ரூபா இருந்தா போதும், 5 பாயிண்ட் கிடக்குனா போதும், நமக்கு வந்து லாபம் வந்துடும். நேரம் பாத்தீங்கன்னா சரியா வந்து 11:14 ஆகுது. இப்ப இந்த டைம்ல வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா வந்துடும், ஏன்னா 273 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. இருக்கு. ரோபோலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோபோல வந்து நில்லாயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா கவர் ஆர்டர் தெரியுது, லாபம் வந்துருச்சு நமக்கு 2554 ரூபா நிகர லாபம். புரோக்கரேஜ் போக நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து நெஸ்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கவர் ஆர்டர் போட்டது தெரியுது கீழே. நம்மளுடைய லாபம் பாத்தீங்கன்னா சராசரியா 2376 ரூபா வந்திருக்கு. லாபம் இன்னைக்கு ட்ரேட்ல பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் இன்னைக்கு முடிஞ்சது. இதுதான் முதன் முறையாக நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது ரோபோ ஆன் பண்றதுல டேட்டா ஆன் பண்றதுல இருந்து நம்ம டேட்டா செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் முதன் முறையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைய தினம் வந்து நிகர லாபம் நம்ம 2600 ரூபா பிக்ஸ் பண்ணிருந்தோம். ரோபோல ரோபோ பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுச்சு. ரோபோல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் புக்கு காட்டுறேன். ஆர்டர் புக்லயும் நமக்கு தெரியும் கிளியரா, காத்தால போட்ட ஒரு ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. இதுல 2628 ரூபாய்ல கட் பண்ணிடுச்சு, நமக்கு நிகர லாபம் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே எளிமையான மெத்தட். இந்த மெத்தட பத்தி தனியா செப்பரேட்டா வீடியோ கூட போடுறேன். இது நம்ம வந்து ரொம்ப கம்மி, மினிமம் ஒரு 8000 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணக்கூடிய மெத்தட். நான் சொல்றது ரைட்டிங் மார்ஜின் சேர்க்காம, ரைட்டிங் மார்ஜின்றது இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லா ப்ரோக்கர் கொடுக்குறாங்க. இதை பத்தி மேலும் நம்ம விவரம் தெரியணும், நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் கூப்பிடுங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதாவது 9:30 இருந்து மணி இப்ப 11:30 ஆகுது. இந்த 2 மணி நேரமா நம்ம வந்து உட்காந்து இந்த ட்ரேடிங் ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம ஆன் பண்றோம், எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றோம், எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கு. மேலும் விவரங்களுக்கு நம்மள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.